வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷோட மினிமம் மெட்டீரியல். இது வந்து மினிமம் ஒரு பாஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெட்டீரியலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் போல்டுல கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த போல்டுல கொடுத்துருக்கிறது இந்த இதெல்லாம் க்வெஸ்சன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வைஸ் இந்த அட்லீஸ்ட் எல்லாமே படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த போல்டுல இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது மொத்தமாக வந்து 6 யூனிட் இருக்கு. ஸோ 6 யூனிட்டுக்கான சினனம்ஸ் ஆன்டனம்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடியது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி ஜாயின் பண்ணி வேர்டு எழுதுறது, ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எழுதுறது, முன்னாடி எழுதுறது. சஃபிக்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி எழுதுறது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு, கிளிப்டு வேர்டு, இது எல்லாமே வந்து இந்த ஸ்டார் அப்படி போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. பிளண்டட் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மினிமம் மெட்டீரியல். இதில் வந்து ஜஸ்ட் எனக்கு பாஸ் ஆகணும், எனக்கு கொஞ்சம் மார்க் ஒரு 50-60 ரேஞ்சுக்குள்ளே வாங்கணும் அப்படிங்கிறவங்க இந்த 1 மார்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது. ஸோ 11th இதே மாதிரியே ஒரு மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதோட PDF-ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 12th-க்கும் காமனான ஒரு சில பேஜ் நம்பர் கொடுத்து ஒரு சில கிராமர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டில் இருக்கிறதும் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். க்வெஸ்சன் டேகு, ப்ரிபோசிஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 மார்க் என்ன படிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு 1 மார்க் வந்து இந்த பேசிஸில் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எது எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது, ஸோ அதுக்கு இது வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும். ப்ரேசல் வேர்ப்ஸ் இது எல்லாமே, ஸோ இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரிபோசிஷன், ப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். அந்த 20 மார்க் அப்படின்னா 6 மார்க்குக்கு வந்து சினானம்ஸ் ஆன்டனம்ஸ், ஃபர்ஸ்ட் 3 சினானம்ஸ், செகண்ட் 3 ஆன்டனம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாம் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து தான் வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்து எத்தனை சிலபி வருது, இந்த மாதிரி இடியம்ஸ், பிரேசஸ் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் இருக்கக்கூடியது இது எல்லாமே தான் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஹோமோஃபோன்ஸ் இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது. அந்த 20 மார்க்குக்குள்ள இது எல்லாமே ஒரு ஒரு மாடலாக கேட்பாங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் இது எல்லாமே அதில் வந்து இருக்குது. 20 க்வெஸ்சன் எழுதுறீங்கன்னா அதில் வந்து இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு 7 விஷயம் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு 1 மார்க் வந்து என்ன சொல்கிறது PDF-ஆக கொடுத்துருக்கிறது தான் வந்து இந்த PDF-ஓடது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இதாக இருக்கும். ஸோ போயம் அப்ரிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கிறது, எந்தெந்த எக்ஸாமில் கேட்டது அப்படிங்கிற ஒரு ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் தான் இது எல்லாமே. ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மெட்டீரியலும் வந்து நான் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போட்டுருவேன். ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். இதெல்லாமே ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்றது என்னன்னா இது எல்லாமே இதே மெட்டீரியல் இருக்கு. இது ஒன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு 50 மார்க் போதும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் ஃபுல்லாவே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கூடவே வந்து நீங்க லெட்டர் ரைட்டிங் இது எல்லாமே நல்லாவே படிச்சுக்கணும். பிகாஸ் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். ஆனா இங்கிலீஷ் வந்து எல்லாருமே டஃபா நினைப்பீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட், டைலாக் ரைட்டிங் இதெல்லாம் வந்து ஈஸியாவே மார்க் எடுத்துடலாம். ஸோ ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய எல்லாமே இஃப் கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா அந்த 29-30 அந்த க்வெஸ்சன்ஸ்குள்ளேயே தான் ஒரு இஃப் கிளாஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே ஈஸியா இருக்கும். இது வந்து எந்த ரீசன் வந்தா எது போடணும் அப்படிங்கறது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த PDF-ஐ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்பில் ஒரு சில பேர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க, நான் எல்லாமே சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்கேஸ் யாருக்காச்சும் நான் ஏதாச்சும் சொன்னதில் இன்னும் வந்து ஒரு சில PDF-லாம் போடாமல் ஏதாச்சும் விட்டு வச்சுருந்தேன்னா நீங்கள் வந்து அதையும் எகெயின் ஒருக்கா ரிப்பீட்டடாக கேட்கும்போது நான் கண்டிப்பாக
உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ண ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 days இல்லைனா 1 weekக்குள்ளே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு செய்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ 6 யூனிட்டுக்கு உண்டான க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இது டோட்டலாக வந்து ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 50 marks எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மெட்டீரியல். ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கும் யூஸ் ஆகும். இப்போ ப்ரைவேட்டில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இந்த ஒரு 21 pages இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர் ஆயிரும். சம்மரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்ட் எல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அதிலிருந்து எல்லாமே இருக்குது. இது பேசிக்காக இது ஏன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரஃப்ட் ட்ராஃப்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட் தான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும். ஸோ அதை எழுதி நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி எழுதி வச்சுருந்தீங்கனாவே நார்மலான மார்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அது இந்த லெட்டர் ரைட்டிங் இதெல்லாமே வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து விட்டுறாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும், இது எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். மறக்காமல் ஆர்ச் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.